இன்பத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே, நான் உங்கள் இன்பா. தற்போது நாம் அனைத்து ஊடகங்களை பார்த்தாலும், அனைத்து வலையொலிகளை பார்த்தாலும், அல்லது அனைத்து பத்திரிகைகளை பார்த்தாலும், ஒரே ஒரு விடயம்தான் இன்று மையப்பொருள் விடயமாக பேசப்படுகின்றன. அந்த மையப்பொருள் விடயத்தின் கரு ஈழத்தமிழர்கள். எதற்காக ஈழத்தமிழர்களை குறித்து பேசுகிறார்கள் என்கின்ற விடயம் மேலோங்குகின்ற பொழுது ஒரு பெயர் நமக்கு முன் வந்து நிற்கின்றது. அது மிக்சேல் பச்சலட் என்கின்ற ஒரு பெண்மணியின் பெயர். ஐநா மன்றத்தின் மனித உரிமை செயலாளராக, ஆணையராக இருக்கக்கூடியவர். இவர் முன்னெடுத்திருக்கின்ற ஒரு நகர்வை குறித்து தான் பல ஊடகங்களும், பல வலையொலிகளும், பல பத்திரிகைகளும் பேசிக்கொண்டு இருக்கின்றன. இவர் என்ன விடயத்தை குறித்து முன்னெடுத்து பயணிக்கிறார் என்கின்ற கேள்விக்கணைகளுக்கு உங்கள் அனைவருக்குமே அந்த விடயங்களுக்கு பதில் தெரியும். எனவே அதை மீண்டும் பேசி நேர விடயத்தை செய்வதை விட இந்த காணொளிக்குள் வேறொரு களத்தை நோக்கி பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கையை பொறுத்தமட்டில் தங்களுக்கு எதிராக ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானம் வரும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த தீர்மானம் வலுவான தீர்மானமாக வரும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. காரணம், சீனா நமக்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே சீனாவோடு நாம் இணைந்து செயல்படுவதால் சீனாவுக்கு ஆதரவான நாடுகள் நமக்கான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்து விடுவார்கள். எனவே ஐநா மன்றம் முன்பு போல சப்பில்லாத ஒரு தீர்மானத்தை தான் கொண்டு வரும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவேதான் அவர்கள் பல அறிக்கைகள், பல மந்திரிகளின் பேச்சுகள் ஒரு திமிர்த்தனத்திலே பயணித்தது. ஆனால் ஐநா மன்றத்தின் பாதுகாப்பு ஆணையராகவும் இருக்கின்ற, ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையராக இருக்கின்ற மிக்சேல் அவர்கள் தற்போது கொண்டு வந்திருக்கின்ற அந்த தீர்மானம் இலங்கையின் அடி வயிற்றையே அது கிழித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தீர்மானத்திற்கு எதிராக இலங்கை இப்பொழுது கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டது. ஆனால் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா, ஜெர்மன், பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் களமிறங்க ஆரம்பித்து விட்டன. இலங்கை இந்த விடயத்தில் சரியான ஒரு பதிலை சொல்லவில்லை என்றால் இலங்கையின் மீது மாற்று தீர்மானங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நாங்கள் அனைவரும் இறங்குவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எதற்காக அவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றால், பொறுப்பு கூறல் விடயத்திலும், மனித உரிமை மீறல் விடயத்திலும் இலங்கை யாருமே நினைத்து பார்க்க முடியாத விடயங்களை செய்திருக்கிறது. எனவே அந்த விடயங்களுக்கு இலங்கைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் உலக நாடுகளின் மூஞ்சிலும், ஐநா மன்றத்தின் முகத்திலும் மக்கள் காரி உமிழ்ந்து விடுவார்கள். எனவே இலங்கைக்கு எதிராக வைக்கின்ற அந்த தீர்மானத்தில் இலங்கை உடன்பட்டு வர வேண்டும். ஆனால் இலங்கை உடன்பட மாட்டேன் என்கின்ற செய்திதான் உலா வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இலங்கை இந்த விடயத்தில் உடன்படவில்லை என்றால் இந்த மேற்கத்திய நாடுகள் எந்த கோணத்தை நோக்கி பயணிக்கும்? இங்கு கேள்விக்கடைகள் எழும்புகின்றன. இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வருமா என்கின்ற விடயத்தை நாம் முன்னெடுத்து வைத்தால், இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு மீண்டும் ஜெனீவாவில் ஐநா மன்றம் கூடுகின்ற அந்த காலம் வரை காத்திருக்க வேண்டும். அது ஒரு நேர விரயமாக மாறிவிடும். இதில் தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை, நீங்கள் ஜெனீவா மன்றத்திலிருந்து நியூயார்க் ஐநா மன்றத்திற்கு இந்த வழக்கை மாற்றி தாருங்கள், ஏனென்றால் அங்கிருந்துதான் சர்வதேச நாடுகளின் நீதிமன்றத்திற்கு வழக்கை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கோரிக்கையும் ஒரு கணத்திலே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சூழலில்
இலங்கை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வருவது என்பது அது நடைமுறை சிக்கல் என்பதை விட அது செயல்படுத்துவதற்கு சற்று காலதாமதம் கூட ஆகலாம். எனவே மேற்கத்திய நாடுகள் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றன. அது இலங்கையின் மீது பொருளாதார தடையை விதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் வருகின்றன. இலங்கை இந்த ஐநா தீர்மானத்திற்கு அது சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகின்ற பொழுது இன்னொரு கோரிக்கையும் அவர்கள் பரிசீலித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் கேட்டுக்கொண்டது போல இந்த வழக்கை நியூயார்க் நீதிமன்றத்திற்கு மாற்றுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற விடயத்தையும் எடுத்திருக்கிறார்கள். நியூயார்க் ஐநா மன்றத்திற்கு மாற்றினால் என்ன கிடைக்கும் என்கின்ற ரீதியில் பார்த்தால் நியூயார்க் ஐநா மன்றம்தான் அரசியல் விடயங்களுக்கான தீர்வுகளை எழுதக்கூடிய மாமன்றம். எனவே இந்த மன்றத்தில் வழக்கு சென்றால்தான் அந்த வழக்கானது சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்லும்.